லூக்கா ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான் என்ற வேத வசனத்தை வாசிக்கின்றோம். யாரிடத்தில் வேலை பார்த்த மனிதன்? நூற்றுக்கு அதிபதி, ரோம பேரரசிலே வேலை புரிந்த ஒரு அதிபதியின் இடத்துல பணி புரிந்த ஒரு வேலைக்காரனை குறித்த காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான வேலைக்காரன் என்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான, எனக்கு விசுவாசமாக இருக்கின்ற, எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கின்ற என்னுடைய வேலைக்காரனுக்காக நான் இயேசுவை தேடி போவேன். காரணம், இந்த மனுஷன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையோடு இருக்கிற மனுஷன். எனக்கு பிரியமான இந்த மகனுக்காக நான் யாரை தேடுவேன்? இயேசுவை தேடுவேன் என்று சொல்றார். யோசித்து பாருங்க, எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு இந்த பலவீனங்க, அதுக்காக என் இயேசுவை தேடுறீங்களா? எனக்கு எங்கள் பாட்டியை ரொம்ப பிடிக்கும், எங்கள் பாட்டிக்கு வயசாயிட்டு இப்போ அவங்க மரண படுக்கையில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, நான் அதிகமாய் பிரியம் வைத்திருக்கிற என்னுடைய பாட்டி, அவங்களுக்காக நான் யாரை தேடுவேன்? இயேசுவை தேடுவேன். எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்குங்க, எங்கள் அப்பாவுக்கு இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த வியாதியிலிருந்து எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுக்க நான் யாரை தேடுவேன்? பரிகாரியாம் இயேசுவை தேடுவேன். காரணம், எங்கள் அப்பா மீது எனக்கு அளவு கடந்து பிரியுங்க அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறீங்களா? அல்லது எனக்கு பிள்ளையை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஐயா, இந்த உலகத்தில் என் கணவனை காட்டிலும், என் தாய் தகப்பனை காட்டிலும், என்னுடைய மாமன் மாண்டியை காட்டிலும் எனக்கு யார் தான் அதிகம் பிரியும்? என் பிள்ளை தான். என் பிள்ளை மீது எனக்கு அவ்வளவு பிரியுங்க. என் பிள்ளைக்கு இப்போ பலவீனம், என் பிள்ளை வியாதிப்பட்டு இருக்கிறாள், என் பிள்ளைக்காக நான் யாரை தேடுவேன்? இயேசுவை தேடுவேன். உங்களுடைய காரியம் என்ன? நீங்கள் இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களே, உங்களுடைய நோக்கம் என்ன? சற்று யோசித்து பாருங்கள். இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, எனக்கு பிரியமான வேலைக்காரன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சபையே கவனமாய் கேளுங்கள், அப்போஸ்தலனாகி யோவான் மூன்றாம் நிருபத்தில் ஒரு வாக்கியத்தை எழுதுறாரு. ரெண்டாவது வசனத்தில் அவருக்கு பிரியமான காயு என்ற நண்பருக்காக எழுதுறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கரமத்தி ஆமேன் சொல்லலாமே, என்ன நல்ல கரந்தட்டி ஆமேன் சொல்லலாமே. என் அப்பா வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஐயா, நீங்கள் பிரியமா இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்களா? பிரியமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை மாற்றும்படி இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்களா? என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும், இதில் மாத்திரம்தான் அல்ல, இந்த வியாதி படுக்கை மாத்திரம்தான் அல்ல, இந்த தரித்திரம் மாத்திரம்தான் அல்ல, என் பிள்ளைக்கு இந்த தலைவலி மட்டும்தான் இல்லை, எல்லாவற்றிலும் இன்று இருப்பது போல என்றும் என் பிள்ளை சுகமாக இருக்கணும், இன்னைக்கு இருக்கிற சுகத்தை போல என் பிள்ளைக்கு என் ஆண்டவர், நான் பிரியமாக இருக்கின்ற என்னுடைய குறித்த நபருக்கு என் ஆண்டவர் சுகம் கொடுக்கணும் என்று வந்திருக்கிறீங்களா? உங்கள் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்பார். கரமுத்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜெபத்தின் ஆண்டவர் கேட்பார் ஐயா. இந்த நூற்றுக்கு அதிபதி அப்படித்தான் போறாரு, எனக்கு பிரியமான வேலைக்காரன். நீங்கள் யாருக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க? யாருக்காய் ஜெப எண்ணெய் வாங்கிட்டு போனு வந்திருக்கிறீங்க? யாருக்காக இந்த ஜெப எண்ணெய் என் ஆண்டருடைய சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி வந்திருக்கிறீங்க? என் ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிற ஆண்டவர், அதை கனம் பண்ணுகிற ஆண்டவர் ஐயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 127 அதிகாரம் 3 வசனத்தில், கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திரை என்பது என்ன பொருள் தெரியுமா? ஒரு சுகமான தூக்கம், ஒரு சமாதானத்தோடு ஒரு தூக்கம், ஒரு இளைப்பாறுகின்ற ஒரு நேரம், எவ்வளவோ ஓடி ஓடி உழைத்து களைத்து போன எனக்கு சற்று இலைப்பாறுதல் அவசியம், ஒரு அமைதி அவசியம், என் இருதயத்திற்குள்ள ஒரு அமைதி அவசியம், என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் அவசியம்,
இந்த வியாதி படுக்க சமாதானத்தை குலைச்சிட்டு இந்த வியாதி படுக்க எங்க குடும்பத்துக்குள்ள இருந்த அன்பை குறைத்து விட்டது எங்களுடைய அமைதியை அது அகற்றி விட்டது இந்த அமைதி இந்த சமாதானம் எல்லாம் வரணும்னா அது யாரால தான் முடியும் தேவனால முடியும் காரணம் என் ஆண்டவர் நீங்கள் ஆராதிக்கிற தகப்பன் இந்த ஆலயத்தில் உங்கள் மத்தியில் மகிமையாய் பேசுகிற தகப்பன் என்ன சொல்றாரு கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார் கரம் தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வேத வசனத்தை அறிந்த நூற்றுக்கு அதிபதி ஆமென் சொல்லுங்க நூற்றுக்கு அதிபதிக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் கிடையாது புரஜாதி ஒரு அன்னியன் ஆனால் எங்கோ ஒரு ஒலிபெருக்கில கேட்டிருக்கலாம் எங்கேயோ இந்த சங்கீதம் பாடப்பட்ட பொழுது அவன் கேட்டிருக்கலாம் ஏதோ ஒரு யூத ஜெப ஆலயத்துல இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடும் போது வாசிக்கும் போது இவனுடைய காதுகள் அதை கேட்டிருக்கிறது அந்த வார்த்தையை இவன் உள்வாங்கி இருக்கிறான் ஓ என் ஆண்டவர் இந்த இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் ஏகவா என்று சொல்லப்பட்ட ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று சொன்ன ஆண்டவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாராமே சுகம் கொடுக்கிறாராமே சமாதானம் கொடுக்கிறாராமே அந்த தேவன் இடத்துல எனக்கு பிரியமான வேலைக்காரனுக்காய் ஜெபிப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணினான் கரமர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இயேசுவின் வல்லமை அப்பா இந்த தேவ வார்த்தை உங்கள் மத்தியிலே பேசுகிறது யாருக்காய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க இந்த வியாதி மாறணும் இந்த சுகவீனம் மாறணும் இந்த மரண படுக்கை மாறணும் மரண படுக்கையில படுகின்ற அவஸ்தையை பார்க்கிறனையா அல்லது குறித்த காரியம் என்னுடைய தாயையோ தகப்பனையோ அது தீண்டும் போது அது சோதிக்கும் போது அது உபத்திரவப்படுத்தும் போது அது வேதனை படுத்தும் போது ஐயோ அது என்னால் தாங்க முடியவில்லை எங்க குடும்பத்துக்குள்ள அவர்கள் அழுது புலம்பும் போது அழுது தன்னுடைய படுக்கையில புரண்டு உளுந்து அழுதுகின்ற பொழுது என்னால் அதை பார்க்க முடியவில்லை என் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன் எனக்கு பிரியமான குடும்பம் எனக்கு பிரியமான குடும்பத்தில் எனக்கு பிரியமான நம்பர் இப்படித்த கஷ்டப்படுகிறாரே என் அப்பாவிடத்துல கேளுங்க கரமத்தி ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் என் இயேசு கிட்ட கேளுங்க உங்க இயேசப்பாட்ட கேளுங்க இந்த நூற்றுக்கு அதிபதி அதைத்தான் செய்தான் எனக்கு பிரியமான வேலைக்காரன் பிரியமானவர்களுக்கு சமாதானம் சுகம் கொடுக்கிறது யாரு இயேசு என்று சொல்லப்பட்டவர் அவருடைய கரத்துல நான் போவேன் என்று தீர்மானம் பண்ணினான் இரண்டாவது ஒரு காரியம் இருக்குது பாருங்க அதே அதிகாரத்தினுடைய மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு தெரிகிறது இயேசுவை குறித்து என்ன செய்திருக்கிறாரு கேள்விப்பட்டிருக்கிறார் எப்படி கேள்விப்பட்டிருக்கிறார் மனுஷனுடைய வாழ்க்கையில மரண அவஸ்தைப்படுகிறான் அப்படின்னா வியாதி படுக்கல இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்க ஒருவரிடத்தில் வல்லமை உண்டு ஒருவருடைய வார்த்தையில் வல்லம் உண்டு அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார் என்கின்ற காரியத்தை நூற்றுக்கு அதிபதி கேள்விப்பட்டிருந்தான் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் இன்றைக்கு அதை கேள்விப்படுகிறீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அது மறந்திருக்கலாம் கேள்விப்பட்ட அதற்கான காரியம் அதற்கான அர்ப்பணிப்பின் இடத்தில் இல்லை சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்கமாய் பேசுகிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறவர் இதை கேள்விப்பட்ட நூற்றுக்கு அதிபதி தான் இந்த கேள்விப்பட்ட நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்திற்கு ஆள் அனுப்புகின்றான் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க எதை விசுவாசிக்கணும் அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்கிறத விசுவாசிக்கணும் கரம் தட்டி ஆமென் சொல்லு சபையே அவருடைய வார்த்தை என்னை விடுவிக்கும் என்கின்ற விசுவாசம் இருக்கணும் கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும் யா இயேசு சொல்லிட்டாரு அப்படி மகிமையான வார்த்தை என் வாழ்க்கையில் வந்துட்டு அப்படின்னு விசுவாசித்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் வேதம் சொல்லுது தெளிவாக அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் அதை கேள்விப்பட்ட நூற்றுக்கு அதிபதி இப்ப இயேசுவின் இடத்துல ஆள் அனுப்புறோம் அதே மூன்றாம் வசனத்துல பாருங்க அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான் இயேசுவின் இடத்துல யார் அனுப்புறாரு
யூதருடைய மூப்பரை அனுப்புறான். அந்த தேசத்துல யார் கனவான்களோ, யூத மூப்பர்கள் என்பவர்கள் கனத்திற்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள். அந்த மூப்பர்களை அழைத்து, உங்களுடைய யூத குலத்தில் பிறந்த இயேசுவே போய் பாருங்க. அவர் கேட்டான், நூற்றுக்கு அதிபதி அனுப்புனா, எதுக்கு அனுப்புனா தெரியுமா? அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டில் அல்லது அவனுடைய பணி வேலையில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு பிரியமானவன், அவன் வியாதிப்பட்டு மரண அவசையாக இருக்கிறான், அவனுக்கு இயேசு எப்படியாவது சுகம் கொடுக்கணும். இந்த நூற்றுக்கு அதிபதி பிரியமாய் நேசிக்கிற பிள்ளை வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அப்படி சொல்லுங்கன்னு சொன்னான். நூற்றுக்கு அதிபதி ஒரு மனுஷனை நேசிக்கிறான், ஒரு மனுஷன் மீது அளவு கடந்து அனுபவிச்சிருக்கிறான். தான் மனைவியை காட்டிலும், தன்னுடைய தகப்பனை காட்டிலும், தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் இந்த வேலைக்காரனை இந்த மனுஷன் நேசிக்கிறான். இவன் நேசிக்கிற பிள்ளைக்கு சுகம் கொடுங்க இயேசப்பா அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு யூத மூப்பரை அனுப்புறான். கனம் பண்ணினாங்க. என்ன பண்ணுறாரு? கனம் பண்ணுகிறான். இயேசுவை கனம் பண்ணிய நூற்றுக்கு அதிபதி. யாத்ராகமம் 15:2 மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு துதி பாடலை பாடுகிறார். அப்போ சொல்கிறார் ஒரு வார்த்தையை 2:1 பாருங்கள், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று இஸ்ரேல் ஜனம் பாடுகின்றது. கரமிருத்தி ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்கள். நீ நல்ல சத்தமாக சொல்லுங்கள். எதற்கையா என் இயேசுவை கனப்படுத்தணும்? ஏன் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை கனப்படுத்தினான்? ஏன் இந்த வார்த்தையை கேட்கின்ற என் வாழ்க்கையில் சுகம் கிடைக்கணுங்க, நான் யாரை கனப்படுத்தணும்? இயேசுவை கனப்படுத்தணும். அவர் எப்படி கனப்படுத்தணும்? அந்த வார்த்தையை விசுவாசிப்பது அவரை கனப்படுத்துவதற்கு சமம். இந்த வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணும்போது இயேசு எனக்கு சுகம் தருவார் நினைச்சாது என்னது? இயேசுக்கு கொடுக்கிற கனம். ஏன் அதை செய்யணும்? இங்கே நம்முடைய ஆதி தகப்பனாகிய மோசே எழுதி வைத்திருக்கிறார், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். உங்கள் தகப்பன் இல்லாமல் நீங்கள் இந்த பூமியில் வர முடியுமா? முடியாதா சொல்லுங்க? முடியாது. ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறக்கணும் மனுஷன் அப்படின்னா இன்னொரு மனுஷன் சொல்லுங்க, உங்க அப்பா பிறந்தாதான் உங்க அப்பாவுக்கு நீங்க பிள்ளை. அதைத்தான் இங்க இஸ்ரவேல் ஜனம் பாடுகிறது, அவரே என் தகப்பனுடைய தேவன், ஆகையினால் அவரை உயர்த்துவேன், ஆகையினால் என் இயேசுவை கனப்படுத்துவேன். எனக்கு ஒரு தகப்பன் தந்தாரே, ஆகையினால் இயேசுவை கனப்படுத்துவேன். எனக்கு ஒரு தாயையும் தாய் மடியையும் தாய் கருவறையும் ஆயத்தம் செய்தாரே, அந்த இயேசுவை கனப்படுத்துவேன். அதைத்தான் இங்கே பாடுகிறார்கள். அதைத்தான் நூற்றுக்கு அதிபதி சொல்றான், எனக்கு இந்த பூமியில பிறப்பதற்கென்று ஒரு தகப்பனை யார் உருவாக்கினா? பிதாவாகிய ஆண்டவர் உருவாக்கினார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிதாவாகிய ஆண்டவர் நான் இந்த பூமியில பிறப்பதற்கு உதவி செய்தார் அல்லவா, அதற்காக இந்த இயேசுவை கனப்படுத்துவேன். அதற்காகத்தான் யார் அனுப்புறாரு? யூத மூப்பர்களை அனுப்பி வைக்கிறார். இந்த இயேசு கனத்துக்குரியவர். இவர் இல்லைன்னா யார் இல்லை? நான் இல்லை. இவர் இல்லைன்னா நான் கருவிலேயே அழிஞ்சு போயிருப்பேன். இவர் இல்லைன்னா சின்ன வயசுலேயே நான் அழிஞ்சு போயிருப்பேன். இவர் இல்லைன்னா எனக்கு இந்த உதவி, இந்த பதவி உயர்வு வந்திருக்காது. என்னை மேன்மைப்படுத்தியது யார் தான்? இந்த இயேசு தான் என்று அவர் உணர்வடைந்து இந்த இயேசுவை கனப்படுத்துறான். யூத மூப்பர்களை அனுப்புறான். யோசித்து பாருங்க, இயேசுனிடத்தில் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோமே, நீங்கள் இயேசுனிடத்தில் ஜெபிக்கும் போது எந்த விதத்தில் ஜெபிக்கிறோம்? அவரை கனப்படுத்தி ஜெபிக்கிறோமா? உயர்த்தி ஜெபிக்கிறோமா? ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் இயேசப்பா, அதுக்கு முன்னால் கோயில் முன்னால் நின்று ஒரு சிலுவையை போட்டுட்டு போகிறேன், ஏதோ அந்த மருத்துவர்கள்ல தயை கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? யோசித்து பாருங்க. என் இயேசு சொல்கிறார், இந்த வாழ்க்கை எனக்கு தந்தது நீர் தான், நான் உண்மை தான் கனப்படுத்துகிறேன். இந்த சரீரத்தில் எல்லா உறுப்புகளும் நல்லா செயல்படுவதற்கான ஆக்டிவாக இருப்பதற்கு யார் தான் ஆப்ரேட் பண்ணுறா? இயேசு தான். இங்கே நீங்களோ நானோ நினச்சா ஹார்ட்டை நிப்பாட்டவும் முடியாது, ஹார்ட்டை ரன் பண்ணவும் முடியாது. நுரையீரல ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நினச்சா உங்களால் முடியாது. உங்க சரீரத்துக்குள்ள தான் இருக்கு, உங்க மாம்சத்துக்குள்ள தான் இருக்கு. நான் நினைச்சேன் நுரையீரல் நிப்பாட்டுவேன் ரன் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அவைகள் எல்லாம் யாருடைய பேச்சை கேட்டு ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு?
ஒருத்தர் இருக்கறாரு ஒருத்தர் ஆபரேட் பண்றாரு ஒருத்தர் காலையில சிச்சு போடுறாரு நீங்க கண்ணு முழிக்கும் போது ஆ உயிர் இருக்கு ஒருத்தர் சிச்சு போடுறாரு அவர் சிச்சு போடலனா இல்ல ஆபரேட் பண்றவர் இயேசு அவரை கனப்படுத்தணும் இயேசுவே நீர் தான் இந்த வாழ்க்கை தந்தீர் இந்த சரீரத்தை தந்தீர் இந்த குடும்பத்தை தந்தீர் இந்த குடும்பத்துக்குள்ள வியாதி இருக்கு அதை மாற்றதுக்கு உம்மால முடியும் என்று இயேசுவை கனப்படுத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில அற்புதத்தை இயேசு செய்வார் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அதை தானே நூற்றுக்கு அதிபதி செய்றான் அதை தான் நூற்றுக்கு அதிபதி செய்தார் நான்காவது வசனத்துல பாருங்க அவர்கள் யூத மூப்பர்கள் என்ன செய்றாங்களாம் அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனார் இப்போ யூத மூப்பர்கள் யாரை குறித்து பேசுறாங்க நூற்றுக்கு அதிபதியை குறித்து இயேசு கிட்ட பேசுறாங்க இதுவரைக்கும் நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து சொன்ன சில ஆழமான காரியங்களை சொல்லிட்டு இருந்தேன் இப்போ யூத மூப்பர்கள் ஏசப்பட்ட போயாச்சு ஏசப்பட்ட போய் யாரை குறித்து பேசுறாங்க நூற்றுக்கு அதிபதி எதற்கு எங்களை உங்களிடத்தில் அனுப்பினான் அவன் காரியம் என்ன அவனுடைய வாழ்க்கையினுடைய காரியம் என்ன அவன் வாழ்க்கையில நீர் ஏன் இந்த உதவி செய்யணும் என்கிறதை இவர்கள் இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் என்ன சொல்றாங்க கருத்தாய் வேண்டிக் கொண்டாங்க கருத்தாய் அப்படின்னா என்ன நிச்சயமாகவே இயேசப்பா நீங்க என்ன செஞ்சிருந்தோம் இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்ற பார்த்தீங்களா ஒரு வேண்டுதல் எங்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறான்ல அதுக்கு என்ன செய்யணும் கிரீன் சிக்னல் காமிக்கணும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது நிச்சயமாகவே அவனுடைய வேலைக்காரன் என்ன செய்யணும் சுகமாகணும் பிழைக்கணும் என்று கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் எலியா கருத்தாய் ஜெபமன்னார் முடிங்க மழை பெஞ்சிச்சா இல்லையா அந்த கருத்தாய்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நீங்க தான் செய்யணும் நான் கருத்தாய் வேண்டுக்கொள்கிறேன்னு சொன்ன அவர் என்ன செய்வார் யூத மூப்பர்கள் சொல்றாங்க இந்த நூற்றுக்கு அதிபதிக்காக அவனுடைய வேண்டுதலுக்காக மன்றாட்டுக்காக நாங்கள் உம்முடைய கரத்துல கருத்தாய் ஜெபம் பண்றோம் நிச்சயமாகவே நீர் அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப என்ன பொருள் படுகிறது இந்த ஆராதனையிலே இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே இந்த சுகமளிக்கும் ஆராதனையில நீங்கள் கருத்தாய் ஜெபம் பண்ணும் போது நிச்சயமாய் உன் சரீரத்துல பலனை ஆண்டவர் தருவார் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வியாதியை இயேசு மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் பலவீனத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் எல்லா இரத்த நாளங்களையும் மாற்று இயேசுவால் மாத்திரமே முடியும் கரமர்த்தி ஆமென் சொல்லு சபையே இரக்கம் செய்ய ஆண்டவரே நீ இரக்கம் செய்ய இந்த மனுஷன் தகுதியுடையவன் என்று சொன்னார் நீர் தயை பாராட்ட இந்த மனுஷன் தகுதியுடையவன் என்று சொன்னாங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய தயை கிடைக்காது நோவுக்கு கிடைச்சிச்சு மோசைக்கு கிடைத்தது ஏன் அவளெல்லாம் இனி இயேசுவுக்கு கனத்தை கொண்டு வந்தவங்க எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த தயை இரக்கம் கிடைக்காது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஏன் சொல்லுகிறார்கள் எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க இயேசுப்பாவை பார்த்து இயேசுவால் இறங்க முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா வாசிங்க பார்க்கலாம் மைக்கில் யாத்திராகம் 33:19 ஒரு வாசிங்க எவன் மேல் கிருபையாயிருக்க சுத்தமாயிருக்க எவன் மேல் கிருபையாயிருக்க சுத்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் அவன் மேல் கிருபையாயிருப்பேன் எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேன் எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் ஆமென் சொல்லுங்க வேதத்திலே ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கிறாரு 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற ஆண்டவர் ஆனால் இங்கே வேத வசனம் என்ன சொல்லுது என் ஆண்டவர் இரக்கம் செய்வதற்கு என்ன இருக்கணும் அவருடைய சித்தம் இருக்கணும் அவருடைய சித்தம் இருந்தால் தான் என்ன கிடைக்கும் இரக்கம் கிடைக்கும் இங்கே யூத மூப்பர்கள் கேட்குறாங்க இயேசுவே நாங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணுறோம் நிச்சயமாகவே நீர் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு என்ன செய்யணும் மனம் இறங்கணும் தயை செய்யணும் அவன் உம்முடைய சித்தத்திற்கு உட்பட்டவன் என்று ஜெபிக்கிறாங்க ஆமென் சொல்லுங்க அப்ப நம்ம வாழ்க்கையில வியாதி படுக்கை மாறணும்னா மரண அவஸ்தை மாறணும்னா தீராத பலவீனம் மாறணும்னா என் இயேசு இரக்கம் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கணும் ஆமென் சொல்லுங்க அதைத்தான் ஆண்டவர் பேசுறாரு உங்கள் வாழ்க்கையில நான் சுகம் தர கேட்டு காரியம் உங்ககிட்ட
இருக்கா என்கிற கேள்வியை கேட்கிறார். கடைசியா பாருங்க, ஆறாம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட, இப்ப யார் போறா? நூற்றுக்கு அதிபதி சொன்னாரு, நூற்றுக்கு அதிபதி யூத மூப்பர்கள் அனுப்பினாரு, இப்ப இயேசு செயல்படுறாரு. இயேசு என்ன செய்யறாராம்? அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். இயேசு யூத மூப்பர்களோடு கூட போனார். எங்க போறாரு? நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் ஒரு இடத்துல சுகவினப்பட்டு இருக்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு அவனை தேடி யார் போறா? இயேசு போகிறார். எதற்கு போகிறார்? போகும்போது என்ன நடக்கிறது? வீட்டுக்கு சமீபமான போது, வீட்டுக்கு பக்கத்தில் போயாச்சு. நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை. இப்போ இயேசப்பா எங்கே போகிறாரு? அந்த மனுஷன் வீட்டுக்கு நேராக போகிறாரு. உங்கள் வீட்டுக்கு இயேசப்பா வந்தால் என்ன செய்வீங்க? வாங்கப்பா எங்கள் வீட்டுக்கு தானே வரீங்க, இதுதான் டேன், இங்கே திரும்பிடுங்க, நேராக போயிடாதீங்க அப்படின்னு இயேசப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆனால் என் வீட்டுக்கு தான் இயேசு வாரான்னு யாருக்கு தெரியுது? நூற்றுக்கு அதிபதிக்கு தெரியுது. என்னுடைய பிரியமான வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்க தான் வராருன்னு அவனுக்கு தெரியுது. ஆனாலும் இவன் இயேசுவை தடுக்கிறான். எல்லா சூழ்நிலைகளும் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு சாதகமாகவே இருக்குது. நல்லா பாருங்க, நூற்றுக்கு அதிபதி மேன்மைப்படுத்தியிருந்த ஆண்டவர் நிச்சயமாகவே இவன் ஒரு செல்வந்தனாகத்தான் இருந்திருக்க கூடும். உலக பிரகாரமும் சரி, ஆள் பலத்திலும் சரி, அல்லது அவனுடைய பணத்தை பலத்திலும் சரி, எல்லாவற்றிலும் சிறந்தவன் யாரு? நூற்றுக்கு அதிபதி. இப்போ யாருடைய அனுக்கிரகமும் கிடைக்குது? இயேசுனுடைய அனுக்கிரகமும் கிடைக்குது. அப்போ இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு கிடைக்கு? நூற்றுக்கு அதிபதிக்கு. ஆனா இந்த மனுஷன் சொல்றான், எல்லாம் இருக்கு இயேசப்பா, ஆனா நீங்க என் வீட்டுக்கு வர்றதற்கு நான் பார்த்தன இல்ல. தன்னை தாழ்த்துறவங்க, எல்லாம் இருக்கு, எல்லா சூழ்நிலைகளும் கரெக்டா இருக்கு, தடைகள் ஒன்றுமே இல்லை, ஆனால் தன்னை தாழ்த்துகின்றான். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும், அப்போ எவ்வளவு காரியங்கள் நமக்குள்ள இருக்கு பாருங்க. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி வீட்டில் என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு, எல்லாமே சகலமும், எல்லாவற்றிலும் சிறந்த மனுஷன் இயேசப்பாவே வர்றாரு. இல்லை, நான் அதற்கு தகுதி இல்லாதவன், நான் பாத்திரன் அல்ல, என்னுடைய காரியம் எனக்கு தெரியும், நான் பாவி என்பது எனக்கு தெரியும் என்று தன்னை தாழ்மைப்படுத்திய இந்த மனுஷன். ஆனால் வேதத்தில் யூத மூப்பர்கள் சொல்றாங்க, இந்த மனுஷன் நம்முடைய யூத பிள்ளைகளுக்கு எந்த தப்பும் செய்யல, இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த கெடுதலும் செய்யல. புறஜாதியா இருந்தாலும் இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளை அரவணைத்து போன ஒரு மனுஷன், பழுதொன்றும் அவனிடத்தில் இல்லை என்று சாட்சி சொல்ல இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவன் சொல்றான், என்கிட்ட தாழ்மை, என்னால முடியல, என்னால என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, இங்க வர்றதுக்கு நான் பாத்திரமே கிடையாதப்பா, தகுதி இல்லாதவன் ஐயா, வேண்டாம் நீங்க வர வேண்டாம். தன்னை தாழ்மைப்படுத்துறான். அதை தான் அந்த கேட்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை சரீரத்தில் நான் சுகத்தோடு இருக்கலாம், மற்ற பிள்ளைகளை போல பலவீனம் இல்லாம கொஞ்சம் திடகாத்திரமா இருக்கலாம், தாழ்மை இருக்கா? நீங்க பண்ற ஜபத்துல தாழ்மை இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஏழாம் வசனத்தில் பாருங்க, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். நூற்றுக்கு அதிபதி சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா? தேவ வல்லமையை விசுவாசித்த நூற்றுக்கு அதிபதி. கரமத்தை அமைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்புனா என் வாழ்க்கையில மெய்யாகவே விடுதலை கிடைக்கும் என்று உணர்ந்து கொண்ட நூற்றுக்கு அதிபதி. கரம் தட்டி அமைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், எங்க வீட்டுக்கு வர வேண்டாம். ஒரு வார்த்தை, எந்த இடத்துல இயேசுப்பா நிக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமவான் என்கின்ற விசுவாசத்தை இந்த மனுஷன் அறிக்கை செய்தான். கரம் உயர்த்தி ஆமே சொல்லுங்க. அந்த விசுவாச வார்த்தை தான் அந்த நிமிடமே நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சொஸ்தமாக கிரியை செய்தது. கரம் உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு வந்திருக்கிறீங்களே, உங்களுடைய விசுவாசம் எப்படி? இயேசுனுடைய வல்லமையில் விசுவாசம் இருக்கா? இயேசு பேசி கேட்ட இவ்வளவு வார்த்தைகளில் விசுவாசம் இருக்கிறதா? இயேசுவினிடத்தில் உங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில தீர்மானத்தில் இயேசுவின் மீது விசுவாசம் மெய்யாகவே இருக்குதா இல்லையா? இருந்தா நிச்சயமே ஆண்டவர் கிரியை செய்வார். கரம் தட்டி அமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே தலைவணங்கி தலைவணங்கி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்துவோம்.